ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட். என்னங்கிறத பார்க்கலாம். பொது பணித்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு எங்கெங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் கவர்னமெண்ட் போர்ட் செட் தாமஸ் மவுண்ட் கம் பல்லாவரம் நார்த் பேரரை ரோட் செட் தாமஸ் மவுண்ட் சென்னை. இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீட்ஸ் என்னென்ன தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இதோட இவங்களோட அதாவது என்னென்னா, ஆர்டினரி போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்வீட் போஸ்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு பை ஹேண்டில் வாங்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனு அதாவது 15/2/2023 மாலை 6:15 நம்ம வந்துட்டு அவங்க கையில் போஸ்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ அப்ளிகேஷன் பை ஹேண்ட், ஒன்லி இமெயில் அண்ட் கொரியர் வில் பி அக்செப்டட் ஆன் த டைம். அதாவது எந்த டைம்குள்ளே சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் வர அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன்ஸ் வந்து நிராகரிக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷனையும் லைட்டாக பார்த்துடலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் ஹிந்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் டீச்சருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டிப்ளமோ எலமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டிடிஎட் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளம்பர், இதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேன்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹெல்பர், இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் அப்படி அவங்க தான் ஹெல்பிங்க்கு தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிட்வைஃப், இது வந்து நர்சிங் பண்ணியிருக்கணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம், இல்லை டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருந்திருக்கலாம். இது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நர்சிங் ஆர்டர்லி, அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். இது வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைட் வாட்ச்மேன், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் சொல்லியிருக்காங்க, அல்லது ஃபெயில் வாட் எவர் இட் இஸ் இது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 11 கேட்டகரிஸில் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அதாவது நம்ம எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு இந்த போஸ்ட் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னமெண்ட் போர்ட் அண்ட் செட் தாமஸ் மவுண்ட் கம் பல்லாவரம் நார்த் பேரடை ரோட் செட் தாமஸ் மவுண்ட் சென்னை. இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அதாவது இந்த போஸ்ட்டுகள் வந்துட்டு அவங்க சொல்கிற டேட்குள்ளே அவங்க கையில் கிடைக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் எல்லாமே வந்துட்டு அவங்க டாக்குமெண்டேஷன் உங்களோடது வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரூ தி இமெயில் மூலியமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். 15/2/2023 நம்ம அனுப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18-27 இயர்ஸ் வருது. தென் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ எப்படி இருக்கும்னா, ஜென்ரல் அந்த அவேர்னஸ்க்கு பார்த்தா 500 சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500, ஃபீமேல் அண்ட் எஸ்சி எஸ்டி பிஹெச்ஜி தென் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் போர்டு, இது பேயபிள் அட் சென்னை ஃப்ரம் நேஷனலைஸ்டு பேங்க் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு த்ரூ தி ஜிபே வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு https://stm கவர்மெண்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வரும். நீங்கள் அதில் வந்துட்டு உங்களோட வெப்சைட் போட்டுட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பலாம். இதில் பார்த்திங்கன்னா டே டைம் எந்த இடம் வென்யூ எல்லாமே வந்துட்டு கிளியராகவே இருக்கும். தென் ரிட்டன் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களே செலக்ட் பண்ணுறவங்களோ அவங்க மட்டும்தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு ஹிந்தி இங்கிலீஷ் தமிழில் மட்டும்தான் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எம்எஸ் அண்ட் வந்து பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இதில் தான் இருக்கும். இந்த லாங்குவேஜ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சிலபஸையும் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கீழே ஒவ்வொரு வேலைக்குமே தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதோட எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணும் அப்படிங்கிற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.